பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆரம்ப ஜபம் செய்வோம். சகல நல்ல ஈவுகளுக்கும் குறையற்ற வரங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற பரமபிதாவே, உம்முடைய ஒன்றான குமாரன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவியை தேவரீர் அனுப்பின இந்த நாளில் உம்முடைய ஊழியக்காரர்களை அவருடைய வரங்களினால் நிரப்பி உம்முடைய வசனத்தின் பிரசங்கத்தினால் திருச்சபை உலகமெங்கும் பரப்ப அஸ்திவாரம் போட்டீர். பிற மதஸ்தராயிருந்த எங்களையும் உம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு இரட்சிப்புக்கான அறிவை தந்து வருகிறீர். இந்த பெரிய உபகாரங்களை நினைவு கூறும் இந்த திருநாளில் தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பரிசுத்த ஆவியையும் அவருடைய வரங்களையும் எங்களுக்கு அளித்து எங்களை ஆசீர்வதித்தருளும் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் கிறிஸ்துவ பாமாலைகளிலே 278வது பாமாலையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். வாரும் தெய்வ ஆவி வாரும், எங்கள் ஆத்துமத்திலே எங்களுக்கு உயிரை தாரும், வாரும் சுத்த ஆவியே. பாமாலை 278. காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே,
என்னோடு கூட கர்த்தரை மகிமாய் படுத்துங்க. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்பீதாவுக்கு மாறனுக்கு பரிசு அவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை இறக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்பிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனிமுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன், இப்படி கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் ஒழுங்கார்படியிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்கணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டிவிடானால் நாங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்குட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசம் நல்லடத்தின் நிலைத்திருந்து மெய் சேவிக்கும்படி சகலதரமான துராசாவாசம் நீக்கி எங்கள் மனதுமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்திரளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும், தயவாய் எங்களுக்கு துணை செய்திருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்தாவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கனை மனத்து விரும்பாமல் அவன் தன் தீய வழிவிட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமார் விசுவாசமாயிரனு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை எழுந்து நின்று துதிப்போமாக.
பரிசுத்த ஆவியாகிய திருநாளாகிய இன்றைய தினத்திற்கென்று வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி, அது சங்கீதம் 42. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பவைகளே. எல்லாமல்ல நித்திய கடவுளே, தேவரின் முழு கிறிஸ்துவ திருச்சபை முது பரிசுத்தாவினால் கூட்டி சேர்த்து சுவாபித்து அதை பரிசுத்தமாக்கி ஆண்டு கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது திருச்சபை தன் அவயங்களோடும் உமது கிருபையினால் விசுவாசத்திலே உமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
தேவரீர் பரிசுத்தாவி கொண்டு அதற்கு வரங்களை அளிக்க வேண்டும் என்று மரேசுக்குமானாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உமை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். நாளுக்கான வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பகுதி, அது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் யோவேல் 2:28-32. யோவேல் 2:28-32. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பவைகளே. வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் திருமறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:16. எபேசியர் 4:16. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினோருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவளாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறது ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பவைகளே. அதை காத்துக்கொள்ளே பாக்கியவாங்க. பிரியமானவர்களே, நாம் அகில உலக திருச்சியபோடுக்கூட ஒன்றிணைந்து வரலாய். நம்முடைய விட்டுவிடையும் விசுவாச பிரமாணத்தையும் நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்ய எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரணத்து உற்பத்தி பிறந்து பொந்திவிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோர் குயித்தெழுந்து
பரமண்டலத்துக்கேறி சர்வல்லமல்ல பிதாவாகிய கடவுள் வழிபாற்றி விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவையனர் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் மீண்டும் நம்முடைய ஆராதனைக்கு ஆதாரமாகவும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 99வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்கு ஆயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 99வது கீர்த்தனை. சுதவரம் தந்தை கூரைகளை தேரும் ஆ
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பேசுகிற அடியனோடும் கேட்கிற எங்கள் அனைவரும் இருதயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரே செயல்படுகிறாக. ஆமேன். பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று அனுசரிக்கப்படுகிற இந்த தினத்துக்கென்று வாசிக்க இருக்கிற நற்செய்தி பகுதி, அது தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 15-21 வரை வாசிக்க கவனிப்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 15-21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பவைகளே. பிரியமான திருச்சபையோரே, கடந்த ஒரு மாத காலமாய் யோவான் நற்செய்தியிலே இருக்கிற திரியேக கடவுளின் ஒற்றுமையை குறித்து, திரியேக கடவுளுக்கும் விசுவாசியாக இருக்கிற நமக்கும் இருக்க வேண்டிய உறவுகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். த ஹோலி ஸ்பிரிட், பராக்லேட்டஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள இணையான வார்த்தைகள் வழக்காடுபவர், சட்ட ஆலோசகர், துணையாளர், உதவி செய்வர் என்கிற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இது குறித்து யோசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை தனியாக பிரிவுபடுத்தி பார்க்குற விசுவாசிகளின் கூட்டத்திலே, நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகளாக இருக்கிற லுத்தரன் திருச்சபை போன்றவற்றிலே அவர் மூவொரு கடவுளில் ஒருவராகவும், மூவொரு கடவுள்களிலே அவர் அவசியமானவராகவும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நாம் தனிமையிலே தனியாய் பிரித்து பார்க்கக்கூடாது என்பதே திரியேக கொள்கை. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் செயல்பாடு உங்களிலே எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்து தம்முடைய படைப்பிலே தவறு ஏற்படுகிறதை சரி செய்வதற்காக குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். குமாரனாகிய கிறிஸ்து தந்தை மீது கொண்டிருக்கிற அன்பிலே, அவருக்கு கீழ்ப்படுகிற முறைமையிலே உலகத்தை நேசித்ததாலும்
தன்னை மரண பரியந்த ஒப்பு கொடுத்தவராய் பிதாவுக்கு சித்தத்துக்கு நிறைவேற்ற கீழ்ப்படைந்ததாக இருக்கிற குமாரனை குறித்து நாம் சிந்திக்கவர்களாக இருக்கிறோம். இந்த இரண்டு பேருக்கும் தொடர்பு படுத்துகிற ஒருவராய் பூலகத்தில் உள்ள மக்களுக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே செயல்படுகிற ஒரு தேற்றலவாளனாய் இங்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சித்தரிக்கப்படுகிறார். இந்த நாளிலே தனித்து பார்க்காதபடிக்கு பிதாவோடு பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து ஏசாயா 11:2 1 Corinthians 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த பகுதிகள் பிதாவோடு பரிசுத்த ஆவியானவர் என்பதாகவும் குமாரோடு பரிசுத்த ஆவியானவர் என்பதை ரோமர் 8:9 1 Peter 1:11 Galatians 4:6 சொல்லப்பட்டபடியே குமாரனோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதிகளை படிக்கிற பொழுது சுய ஆள்தன்மையோடு தனித்தன்மை உடையவராய் பரிசுத்த ஆவியானவர் குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் 11:13 நீங்கள் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் பிதா குமாரன் செயல்பாட்டிலே மனு குலத்தை இணைக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கிய வேலை செய்கிற பரிசுத்தாவியின் செயல்பாடு என்பதை குறித்து யோசிக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி என்று சொன்னாலே அது பாரம்பரிய திருச்சபைகளுக்கு அல்ல, இந்த பெண்டிகாஸ் திருச்சபை என்று சொல்லப்படுகிற பெந்தகோஸ்தே திருச்சபை என்பதை குறித்து அதிகமாய் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். தனி மனித வாழ்விலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவை போன்றே குமாரனுக்கும் விசுவாசியும் இருக்க வேண்டிய உறவை குறித்தும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்னிலே அன்பாக இருக்கிறார், என்னிலே இருக்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை யோசிக்கிற பொழுதெல்லாம் தூய ஆவியானவரின் அவசியம் அங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆவியானவர் ஒரு தனி திருச்சபைக்கு உரிமையானவர் அல்ல, விசுவாசிகளின் தனிப்பட்ட வாழ்விலே செயல்படுகிறவராய் விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்வுக்கு அடிப்படையிலே அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளின் இந்த வசனத்தை அடிப்படையிலே பெந்தகோஸ்தே என்பது திருச்சபையை அல்லது குறிக்கின்ற பெயராய் அல்ல, மாறாக அது ஒரு பண்டிகையின் பெயர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். அந்த பண்டிகை நாட்களிலே யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். ஆகவே பெந்தகோஸ்தே என்பது வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானவரை பொறுத்து பார்ப்பது அல்ல, அந்நிய பாஷை பேசுவதனால் பரிசுத்த ஆவியார் என்னோடு இருக்கிறார் என்பதை குறித்து அநேக சாட்சிகள் சொல்ல கேட்டிருக்கிறோம், அநேக மக்கள் அது நம்பிக்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்நிய பாஷை பேசுவதனால் மாத்திரம் நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், தூய ஆவியானவர் நீரை செயல்படும் என்று சொன்னால் அது தவறான கொள்கையாக இருக்கிறது. அந்நிய பாஷை என்பது ஒரு வரமாக, அந்நிய பாஷை என்பது ஒரு தாளந்தாக நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்போஸ்தலர் 2:14 பெந்தகோஸ்தே நாளிலே பல பாஷை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆவியானவர்கள் வரங்கள் பலவிதமாக உண்டு, அவனவன் தகுதிக்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்ற வரங்களாய் இருக்கிறது. அந்நிய பாஷை என்பதும் ஒரு வரமாக கருதப்படுகிறது. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரம் கொடுக்கப்படுவதும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற விதமாய் உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்றும் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள் என்றும் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம், நச்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். அப்படியானால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே இதில் தெல்ல தெளிவாக இருக்கிறது. மனித வாழ்விலே எப்படி ஆவியானவர் நம்மோடு செயல்படுகிறார் என்பதை குறித்து யோசிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற எண்ணங்கள், ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அந்த காரியத்தின் குறித்து நாம் எத்தனை திட்டமிட்டிருந்தாலும்
முன்பாக திட்டமிட்டு செய்ய போகிற காரியமாக இருந்தாலும் அந்த செய்கிற நேரத்தில் நம்மோடு கூட ஒரு குரல் கேட்கும், இது சரியா இது தவறா என்று நமக்கு உணர்த்துகின்ற விதமாய் நமக்குள்ளே உள்ளத்திலே ஒரு செயல்பாடு உண்டு. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவராக இருக்கிற நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், திரியேக கடவுள் மீது பற்று வைத்திருக்கிற நாம், விசுவாசம் வைத்திருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தூய ஆவியானவர் தேற்றவராக மாத்திரமல்ல நம்முடைய செயல்களை நமக்கு உணர்த்துவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்மீது அக்கறை கொண்டு போதித்து வழிநடத்துகிறோம் என்பதை யோவான் 14:26 சொல்லப்பட்ட விதமாய் அவர் நம்மை, ஹீ டீச்சர்ஸ் குட் திங்ஸ், நன்மையானவர்களை நல்லவர்களை நமக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோவான் 16:13 அவர் கண்டித்து உணர்த்துவராயிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆவியானவர் போதிக்கின்ற பொழுதும் கண்டித்து உணர்த்துகின்ற பொழுதும் அதை மீறுகின்ற பொழுது நம்மை அறியாமல் சுயநலத்துக்கு இடம் கொடுத்து நாம் பாவிகளாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ரோமர் 8:26 பிரகாரமாய் ஆவியானவர் உதவி செய்கிறவர் என்கிறதாக இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 கனி கொடுக்க செய்பவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய வாழ்விலே நீதி செய்கிற நிலைமைக்கு நம்மை உயர்த்தும்படியாய், நம்முடைய வாழ்விலே நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற மனிதனாய் வாழும் விசுவாசியாய் வாழும்படியாய், நமக்கு அவர் கொடுக்கிற வரங்களை ஆண்டவருக்கென்று பயன்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். மாம்சமான யாவருக்கும் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று யோவேல் 2:28-32 சொல்லப்படுகிறது. ஜெண்டர் குவாலிட்டி, ஜெனரேஷன் குவாலிட்டி, கிளாஸ் குவாலிட்டி என்கிற எல்லாருக்கும் அருளப்படுகிற ஆவியானவர், ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, யூதனென்றும் கிரேக்கென்றும் இல்லை சொல்லப்படுகிற விதமாய் ஆவியானவருடைய செயல்பாடு உலக மனுக்குள்ள அத்தனை பேருக்கும், மீட்டுக்கொண்ட அத்தனை பேருக்கும், மீட்பை பெற்ற அத்தனை பேருக்கும் அருளப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்விலே ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், பிறரோடு உறவு கொள்ள மாட்டார்கள், பிறரோடு பேச மாட்டார்கள், வெள்ளை ஆடைகளை தரித்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை அல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிற விதமாய் அவர் அருளின அந்த அருட்கொடையை இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக, உலகத்தில் வாழ்கிற விசுவாசிகளின் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் சித்தமாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 2 வாசிக்கிற வண்ணமாய் சீடர்கள் பேசுகிற பாஷை தங்கள் தங்கள் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். ஆனால் கேட்கிற பிற மக்களுக்கு அவர்களுடைய சொந்த பாஷையை கேட்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். அப்படியானால் தூய ஆவியானவர் செயல்பாடு என்ன? இன்றைக்கு பார்லிமெண்ட்டில், பாராளுமன்றத்தில் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் இந்தி பேசினால், இந்தி தெரியாத ஒரு ஆங்கிலம் பேசினால், அங்கே டிரான்ஸ்லேஷன் மிஷின் ஒன்று இருக்கும், அவங்கவுங்க ஹெட்ஃபோனில் எந்த மொழி என்று பட்டன் தட்டினா அவங்களுக்கு அங்கே பேசுகிற இந்தி இவர்கள் சொந்த மொழிகளை கேட்கும் என்பதை அறிவியல் முன்னேற்றம் தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, ஆவியானவன் செயல்பாடு இதுதான். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதை, என் உள்ள தூய்மையை, என் சாட்சியுள்ள வாழ்க்கையை தூய ஆவியானவர் சக விசுவாசிகளோடு வெளிப்படுத்துவார். அது அவருக்கு புரிந்த வண்ணமாக இருக்கிற பொழுதுதான் தூய ஆவியானவர் என்னிலே இருக்கிறார் என்பதை நாம் காண்பிக்க முடியும். ஒரு காட்சி பொருளாக அல்ல, அல்லது தூய ஆவியானவருடைய ஒரு வியாக்கியானம் அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, அது தூய ஆவியான செயல்பாடு என் வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்த விரும்புகிறார். எனவே அன்புக்குரிய தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு என்பது நம்மோடு பேசுகின்ற மனிதருடைய செயலிலே செயல்படுகிற ஆவியானவர், தனி மனித சிந்தனையிலே செயல்படுகிற ஆவியானவர், நம்மை சீர்படுத்து நற்சீர் பொருந்த நம்மோடு இடைபெறுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும். இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு உரியவர்கள், கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார்,
நாம் அவர் ஜனமாயிருக்கிறோம். அவருக்கு ஜனமாயிருக்கிற அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியின் வரம் உண்டு. அந்த வரத்தினாலே நான் திருச்சபையை எப்படி பாதுகாக்கிறேன், என் தனிப்பட்ட வாழ்வில் எப்படி உண்மையாயிருக்கிறேன், என் பணியாற்றும் இடங்களிலே ஆவியானோட செயல்பாடு என்னை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு ஆவியானோட ஒருமைப்பாடு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியிலே இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள தனக்கும் உரிமை இருக்கிறது என்பதிலே மரணம் பரிந்து ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்து, இவர்கள் இருவராலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மை கஷ்டத்திலே தேற்றுகிறாய் மாத்திரமல்ல, பாவத்திலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்பிதங்களிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தூய ஆவியானவர் புரிந்து கொள்ளும்படியாய் நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய இடங்களிலே ஆலயங்களிலே அந்நிய பாஷை பேசுவோர் உண்டு, வெள்ளாடை தரித்து கொண்டு எப்பொழுதும் வேதாகமத்தை சுமக்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் அன்புக்குரியவர்களே, அவருடைய புறம்பான வாழ்விலே, அவருடைய உள்ளான வாழ்விலே எப்படிப்பட்ட சாட்சியை பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்விலே கற்பு நிலையை போதித்து, நம்முடைய வாழ்விலே நம்மை கண்டித்துணர்த்து நல்வழிப்படுத்துகிற ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிற விதமாய் நமக்குள்ளே அந்த சக்தி ஆவியானவர் ஆவி தேற்றவன் ஆவி வாசம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அதற்கு கீழ்ப்படுகிற மனநிலைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே இந்த நாளிலே அவர் நமக்கு தேற்றலவானாய் அனுப்பின கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராய் உதவி செய்கிற ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிற அவருடைய செயல்பாடு கனிகளை கொடுக்கிற வாழ்வை, ஆவியின் கனிகளை பிரதிபலிக்கிற வாழ்வை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே யோவான் நற்செய்தி சொல்லப்பட்ட விதமாய் திரியேக கடவுளின் திருத்துவ கொள்கையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் தன்மையை உணர்ந்தவர்களாய் அவருக்கு செவி கொடுப்பவர்களேயானால், நாம் செவி கொடுப்பவையானால் நம்மிலே ஆவியானவர் செயல்படுவதற்கு நாம் வழி கொடுப்பவையானால் நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிற போது தூய ஆவியானவரின் வல்லமை நம்மளிலே செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திரியேக கொள்கையை கடைபிடிக்கிற நாங்கள் கண்டித்து உணர்கிற ஆவியை விரும்பாமல், உதவி செய்கிற ஆவியின் தன்மையை உணர்ந்து கொள்ளாமல், எங்களுக்குள்ளே இருக்கிற சுயத்தினாலே சுய விருப்பு விருப்பிலே நாங்கள் அடிமைப்பட்டவர்களாய் ஆவியானவர் எங்களை செயல்பட முடியாதபடிக்கு நாங்கள் வாழ்கிற உலகத்தின் வாழ்க்கை, உலகத்திலே தேடி பிடிக்கிற மேன்மை, உலகத்திலே அதிகமாய் மேன்மையை கருதுகிற வாழ்வு என்றெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் திரியேக கொள்கையிலே மாத்திரமல்ல அவர்கள் ஒருமை மூவரு கடவுளாய் ஒருமைப்பாட்டில் இருப்பது போல எங்கள் உறவுகளிலே, எங்கள் திருச்சபைகளிலே, எங்கள் சமுதாயத்திலே நாங்கள் உறவுகளோடு ஐக்கியப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்கிற மக்களை வாழ உதவி செய்யும். எங்கள் திருச்சபைக்காய், திருச்சபையின் பேராயர் செயலாளர் பொருளாளர் மத்திய நிர்வாக சொத்து பாதுகாப்பு பொருளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டுமாய் திருச்சபை பரிபாலனை செய்கிற போதுமான பலத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆட்களம் திருச்சபையின் விசுவாசிகளுக்காய், திருச்சபைக்காய், போதவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்து பாதுகாத்தனும் பேசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை மைந்தன் தூய ஆவியானவரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் சுகமும் பலனும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு இன்று மீண்டும் சதா காலத்தை இங்கிருந்து விடுத்து காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதி உன்னை காப்பாராக. ஆண்டவர்
தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்பன், உன்மேல் கிருபையால் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டிடு வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் ரட்சிப்புக்கு அஸ்திபாரமாயிருக்கிற இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் இந்த திருநாளில் உம்முடைய அப்போஸ்தலரை பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நிரப்பினது போல் உமது திருவசனத்தை கேட்ட எங்களையும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வரங்களினாலும் நிரப்பியருளும். நாங்கள் அவரால் சத்தியவதத்தை மென்மேலும் உணர்ந்தறிந்து நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் மரணபரியந்தம் நிலைத்திருந்து மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு தயவு செய்தருளும். இயேசுவே, ஆமீன்.